கரஸ்பாண்டன்ஸ்ல பண்ற பாதி பேர் அப்படிதான் போய் சொல்லுவாங்க. சினிமா இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் போய் சொல்லுவாங்க, அது எனக்கும் தெரியும். சோ நான் வந்து என்னைக்குமே போய் சொன்னது கிடையாது. என் பேரண்ட்ஸ் வந்து என்ன வந்து போய் சொன்னது இல்ல எஜுகேஷன் பத்தி. நான் 14 வயசு பொண்ணு, 8வது படிச்சுட்டு இருக்கேன் பத்மாசேஷாத்ரியில. 8th படிக்கும் போதே எனக்கு சந்திரலேகான்ற ஒரு படம் அந்த காலத்திலேயே ஆஃபர் வந்தது. நான் வந்து பண்றேன்னு சொன்னேன், என் பேரண்ட்ஸ் என்ன வந்து ஃபோர்ஸ் பண்ணல. நான் நடிக்கிறேன்னு நானாதான் முன்னுக்கு வந்தேன், எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்ட்டு. They encouraged me. I respect my parents for that decision they made. எங்க அப்பா அம்மாவை வந்து நான் அந்த ஒரு விஷயத்துக்கு எனக்கு இன்னைக்கும் ஒரு கெரியர் இருக்கு சினிமால. எனக்கு ஒரு விஜய் ஹீரோயின், நான் வந்து ராஜ்கிரண் ஹீரோயின், நான் தேவின்னு ஒரு பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன். இவ்வளோ ஒரு பேர் நான் புகழ் அந்த காலத்திலே வாங்கியிருக்கேன்னா அதுக்கு என் பேரண்ட்ஸ் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. என் ட்ரீம்ஸை உடைச்சு நீ படிச்சுதான் ஆகணும், நீ 10th பாஸ் பண்ணணும், நீ வந்து இந்த எக்ஸாம் எழுதணும், நீ டாக்டர் படிக்கணும். சி, எங்க வீட்லயே டாக்டர்ஸ் இருக்காங்க. நாங்க ஒன்லி சினிமா குடும்பம் கிடையாது, இன்னைக்கு எல்லாருக்கும் அது தெரியும்னு நினைக்கிறேன். எங்க குடும்பத்துல நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க, நிறைய படிச்சவங்க இருக்காங்க. யார் யாருக்கு எது இன்ட்ரெஸ்டோ அதை வந்து எங்க ஃபேமிலியில என்கரேஜ் பண்ணிருக்காங்க. ஓகே, அதே கான்செப்ட் தான் எனக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் எந்த குழந்தைக்கு எது வருதோ அப்படிங்கறது நான் ரொம்ப கிளியரா இருக்கேன். ஆஸ் அ பேரண்ட் அண்ட் அஸ் சொசைட்டில நம்ம பார்க்கக்கூடிய பல விஷயங்கள்ல நான் ரொம்ப கிளியரா இருக்கேன். சோ நான் வந்து ஜோவிகா கிட்ட சொன்னதும் அதுதான், நம்ம எதுக்குமே பயப்பட தேவையில்லைன்னா நம்ம என்னத்துக்கு போய் சொல்லணும். நம்ம சினிமா நம்ம ஒண்ணும் வந்துட்டு வேலை வெட்டி இல்லாம ஸ்கூல் டிராப் அவுட் ஆயிட்டு நீ வீட்டுல வசதியா வந்து ஏசி போட்டுட்டு டிவி பார்த்துட்டு நீ வந்து ஃபேஸ்புக்ல உட்காந்துக்கிட்டு ஸ்டேட்டஸ் போட்டுக்கிட்டு டேட்டிங் போற பொண்ணு கிடையாது. நீ வந்து ஒரு குடும்ப சூழலை தெரிஞ்சு படிப்பு வரலன்ற பட்சத்துல ரொம்ப போராடணும். சில டிராபேக்ஸ் இருந்தது அவளுக்கு, கான்சென்ட்ரேஷன், அதை ஆல்ரெடி ஓப்பனா சொல்லியிருக்கேன். அது வந்து நான் வந்து அதை மெடிக்கலி இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி நான் வந்து சிம்பத்தி கிரியேட் பண்ண விரும்பல, பண்ணவும் மாட்டேன். ஏன்னா அது வந்து ரொம்ப தப்பான விஷயம், அதுவும் நான் செய்ய மாட்டேன். அந்த குழந்தைக்கு வரல, அதுக்கு பிடிக்கல, அதுக்கு மண்டையில ஏறல, அதுக்கு சவுண்டு பிடிக்கலங்கிறது இது பிடிக்கும். நானும் ட்ரை பண்ணேன் ஆஸ் அ பேரண்ட், முடிஞ்ச வரைக்கும் அன்பால நான் வந்து இது பண்ணேன், சப்போர்ட் பண்ணேன். பட் அதை தாண்டி ஒரு ஸ்டேஜ், இந்த லாக்டவுன்ல எஸ்பெஷலி வந்து குழந்தைங்க எவ்வளவு சிரமப்பட்டாங்கன்றது நமக்கு தெரியும். ஆன்லைன்ல எவ்வளவு பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, என் குழந்தைங்களுக்கு மட்டும் கிடையாது, உலகம் பூரா அது நடந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது என் கண்ணால அந்த குழந்தை ரொம்ப ஸ்ட்ரகிள், இப்ப ஜெயாக்கு அந்த ஸ்ட்ரகிள் அவ்வளோ இல்லை. இன்னைக்கும் வந்து அவள் வீட்டுல உட்காந்துக்கிட்டு என்னென்னமோ படிக்கிறா, எந்த யூஎன் மாடல் யூஎனுக்கு போறா. நான் அதை இன்ஸ்டாகிராம்ல நிறையவே ஷேர் பண்ணியிருப்பேன். ஷீ இஸ் வெரி ஸ்டூடியஸ். நானும் கொஞ்சம் அந்த விஷயத்துல எப்பவுமே ஸ்டூடியஸ் தான், பட் ஐ சோஸ். சிமிலர்லி ஜோவிகா வந்து இந்த சாய்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் நான் அந்த டிசிஷனை டோட்டலா சப்போர்ட் பண்ணேன், சப்போர்ட் பண்றேன். இப்போ அவ வந்து நடிக்கணும்ன்றது தான் அவளோட ஃபர்ஸ்ட் குறிக்கோள். அவளுக்கு போட்டோகிராஃபி இன்ட்ரெஸ்ட். இன்ஃபேக்ட் அந்த பொண்ணு வந்து நிஜமா ரொம்ப மாடஸ்டா, எனக்கே வந்து ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா இதை நான் சொல்றேன் பிகாஸ் அந்த பொண்ணு இப்ப கேட்காது, ஜோவிகாக்கு தெரியாது, நான் இங்க பேசுறது கண்டிப்பா தெரியாது. சோ அந்த தைரியத்துல சொல்றேன், கமல் சார் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேஜ்ல கேட்ட கேள்வி வந்து நீங்க ஒரு டெக்னீஷியன் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதுல யாராவது அதை பத்தி யோசிச்சீங்களா, ஏன் டெக்னீஷியன் சொன்னாருன்னு? அங்க கூட உட்கார்ந்தவங்க வந்து கேட்டப்போ அவ சொன்னா அதுக்காக தான் நான் நடிப்பு கத்துக்க போனேன் அப்படின்னு சொன்னா. அப்ப யுகேந்திரன் வந்து, யுகி வந்து சொன்னாப்ல, அது வேற, அது டிப்ளமா, ஆனா வந்து ஒரு ஃபிலிம் மேக்கிங்ல வந்து ஒரு டிகிரி, அது வந்து ஒரு சர்டிபிகேட் ஆவது நம்ம வாங்கி வச்சுக்கணும் அப்படிங்கறது சொன்னாப்ல. சோ ஃபர்ஸ்ட் லெட் மீ கம் டு தி பாயிண்ட். டெக்னீஷியன் ஏன் வந்து கமல் சார் வந்து கேட்டிருக்காரு அப்படின்னா, இது வந்து வெளியில நானும் பப்ளிசிட்டி பண்ணல, அவளும் இந்த வீட்டுல இது வரைக்கும் சொல்லல. நானாவது சொல்லியிருக்கேன் சீசன் த்ரீல நான் பி வாசு கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணன்றத உண்மையா சொன்னேன், 10 படங்கள் பண்ணேன்னு, அது ரீச் ஆச்சு. ஏன்னா நான் நிஜமா ஒர்க் பண்ணேன். இவ வந்து கடந்த சில மாதங்களாக, அதாவது என்னோட பிசினஸ பாத்துட்டு இருந்தா ஆப்டர் காலேஜ், அப்புறம் அவளோட இன்ட்ரெஸ்ட சொல்லி இது மாதிரி எனக்கு சினிமா கத்துக்கணும்னு நானும் யோசிச்சேன். சும்மா கடைக்கு டெய்லி போய் பிசினஸ பாக்குறதுக்கு கடையை மூடிட்டேன். கடையை மூடிட்டு நீ வா, நீ வந்து பண்ணாத, வேண்டாம், நீ என்ன ஃபேஷன் பிசினஸ்ல நீ போல. நான் வந்து எனக்கு ஆள் இல்லை, எனக்கு சப்போர்ட் வேணுன்றதுக்காக நம்ம சம்பாதிக்கிற ஒரு 10,000 ரூபாய்க்காக 5,000 ரூபாய்க்காக உன் ஃபியூச்சரை நான் எடுக்க விரும்பல. அதுல பணமும் வர்றது வந்து ஒரு பெரிய லாபம் கிடையாது, உன்னோட ஃபியூச்சர் தான் எனக்கு முக்கியம். பொருள் வந்து நம்ம நம்மளே கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா நீயும் ஆர்டிஸ்ட் நானும் ஆர்டிஸ்ட், நமக்கு நிறைய பேர் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், அது முக்கியம் கிடையாது எனக்கு, உன்னோட ஃபியூச்சர் முக்கியம்னு சொல்லிட்டு டைரக்டர் இயக்குனர் நடிகர் ஆர் பார்த்திபன் அவர்கள் கிட்ட கிடந்த சில மாத